السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله وبعد. கணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, அருள்மிகு ஜுமா தினத்தை அதனுடைய ஹுத்துபாவோடு அடைவதற்காக வேண்டி நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியம் மிகுந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமின் அது வாழ்விலே ஏராளமான மூட நம்பிக்கைகளும் ஏராளமான சிறிய சிறிய அவனுக்கு தெரியாத பாவங்களையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நம்மில் அதிகமானவர்கள் நாம் சரியான நம்பிக்கையோடு தெளிவாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது யாரேனும் இதை இப்படி நம்பக்கூடாது, இப்படித்தான் நம்பணும் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன் உள்ள வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நம்ம இப்படி நம்பி இருந்தால் இவ்வளவு விஷயங்களை இழந்திருக்க மாட்டோம் என்பதை நம்ம உணர்வோம். ஏனென்றால் ஒரு மனிதனை அவனுடைய நம்பிக்கைதான் மிக அழகான நேரான பயமற்ற வழியில் கொண்டு செல்லும். வேற எதுக்கும் இருக்கக்கூடிய பலத்தை காட்டிலும் அவன் எதை நம்புகிறானோ அதற்கு பலம் அதிகம். இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமேயானால், ஒரு மனிதன் பேய் பிசாசை நம்புகிறான். அப்படி நம்பக்கூடிய ஒருத்தவன் தனியாக நைட்டு 12 மணிக்கு ரோட்டில் போடா என்று சொன்னால் அவனால் போக முடியாது. ஏன், தனியாக ரோட்டில் போகிறது இருக்கட்டும், அவன் வீட்டில் இருக்கிற கிச்சனுக்கே அவன் போக மாட்டான். அவன் வீட்டில் நைட்டு 12 மணிக்கு கொல்லப்பக்கம் போகணும்னா போக முடியாது. ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்புறதுனால அவனை அந்த செயல் செய்ய விடாமல் தடுக்குது. இந்த மாதிரி எல்லா மூட நம்பிக்கைகளும் இந்த ஒரு மனிதன்கிட்ட இருக்குமேயானால் அவனுடைய பல்வேறு செயல்களை அது தடுத்துக்கிட்டே இருக்கும். இஸ்லாமிய மார்க்கம் அதிலேருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறது என்று மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். அது எப்படி காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, பகுத்தறிவாளர்கள் சொல்லுவாங்க, நாத்திகத்தையும் கம்யூனிசத்தையும் சொல்லக்கூடியவங்க கூட மூட நம்பிக்கையை பற்றி பேசுவார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையை ஒழிப்பது என்பது மிக அற்புதமான அழகான நம்பிக்கையை கொண்டு ஒழிக்கிறது. இந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் ஆழமாக ஏற்றிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேற சில மூட நம்பிக்கைகளும் தவறான எண்ணங்களும் பயங்களும் உங்களை விட்டு தானாக போயிடும். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால், அதனால் உலகத்தில் பல நன்மைகளை நம்ம அடைய முடியும். ஒன்றை நம்புனா மறுமையில் நம்பிக்கை கிடைக்கும், மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தா துன்யாவிலேயே அதோட பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். அதை நமக்கே தெரியாமல் நம்ம அனுபவிக்க முடியும். இவ்வளவு பலன் நம்ம அடைஞ்சிருக்கோங்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் அது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை இஸ்லாமிய மார்க்கம் ஈமான் என்று சொல்லுகிறது. இஸ்லாம்னு ஒரு வகையும் ஈமான் என்று இன்னொரு வகையும் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் என்ற வகை என்னென்னா, நம்ம செயல்பாடுகள், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்கிறதெல்லாம் செயல்பாடு, இதை இஸ்லாம் என்றும். ஈமான் அப்படின்னு இன்னொரு வகை, இது ஈமான்னா நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புவது, வேதத்தை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமையிலாளை நம்புவது என்ற விஷயங்களை சொல்லித்தருகிறது. இதில் ஒரு நம்பிக்கையை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது, ஏன் நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. அந்த நம்பிக்கையை பற்றியான தெளிவான புரிதலும் நமக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தப்பாக வேற நம்பி வச்சுருக்குறோம். அது என்ன நம்பிக்கை என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஈமானில் 6வது கிளையாக இருக்கக்கூடிய அல் கதிர் ஹைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹி தஆலா, விதி என்ற ஒன்றை நம்பிக்கை கொள்வது,
நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் நமக்கு தீமை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்திருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வது. இதை நம்ம நம்பிக்கை கொள்வதுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஒரு இந்த பொசிஷனை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். அதாவது இஸ்லாத்தில் ஏராளமான நன்மையான காரியங்களும் நம்ப வேண்டிய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. தும்முறோம், அல்ஹம்துலில்லாங்கிறோம், இது நம்பிக்கை தானே. ஒரு நம்பிக்கையின் பேஸில் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ரோட்டில் போகிறோம், ஒரு கல் கிடக்கு, ஒரு முள் கிடக்கு, எடுத்து ஓரமாக போடுறோம், இதுவும் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அந்த செயலை செய்ய வைக்கிது. அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள். இதையெல்லாம் காட்டிலும் ஆயிரம் ஆயிரம் மடங்கு மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையான விஷயமாக அல்லாஹ் ஆறு விஷயங்களை குறிப்பிடுகிறாங்க. அந்த ஆறில் ஒன்று தான் கதிரை நம்புவது, கலா கதிரை நம்புறது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அது சரி பண்ணிடும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல தப்பான மேட்ரையெல்லாம் அது தானாக எடுத்துடும். அல்லாஹுவை ஒருத்தவன் நம்பும்போது வேறு வேறு மூடநம்பிக்கையெல்லாம் எப்படி போகுதோ அந்த மாதிரி ஒரு விதி என்ற ஒரு அம்சத்தை நம்பக்கூடிய நேரத்தில் அவன்கிட்ட பல விஷயங்கள் அவனை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நன்மையை நாம் பார்க்குறோம். இதை இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டுமேயானால் முதல் விஷயம் என்னென்னா, இப்போ வந்து விதி அப்படின்னு எடுத்த உடனேயே பாய் பேசக்கூடாது பாய் அப்படின்றவாங்க. என்ன பேசக்கூடாது, விதி பாய், விதி தான் என்ன, விதியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க. விதியை பற்றி பேசவே கூடாதான், ஏன் ரசூலை தடை பண்ணியிருக்காங்கல்ல, விதியை பற்றி சர்ச்சை பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்கல்ல, அதனால பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க. இப்பயும் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. விதியை பற்றி சர்ச்சை செய்யக்கூடாது என்பது வேற, விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வேற. நம்ம மக்கள் விதியை பற்றி சர்ச்சை செய்யறது இருக்கட்டும், விதினா என்னன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்டாலே தெரியாது, ஆனால் சர்ச்சை பண்ணக்கூடாதுன்றவாங்க. என்னன்னே தெரியாமல் என்னத்தை கூட சர்ச்சனை பண்ணுறது, அது என்னன்னே தெரியாதான் ஆனால் சர்ச்சை பண்ணக்கூடாதான். இந்த லெவலில் தான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆக முதலாவது என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், விதி என்றால் என்ன, அது ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அது ஏன் இஸ்லாத்தினுடைய முக்கியமான பொசிஷனில் அமர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அம்சத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் படைத்தான் என்பதை நம்ம நம்புகிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை படைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வானங்களையும் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காணல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே இருந்தான், வலம் யக்குன் ஷையுன் கைருஹு, அவன் அல்லாத வேறு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அரிசி தண்ணீரின் மீது இருக்கிறது, அதை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லாத ஒரு நாள் ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ தான் இந்த உலகம்லாம், அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. இந்த பெருவெடிப்புகள்லாம் சொல்கிறாங்களா, அதுக்கும் முன்னாடி உள்ள விஷயத்தை பற்றி சொல்லும்போது இது எப்போ நடக்கிறது என்றால், 50,000 வருடங்களுக்கு முன்னாடி, ஹம்சீன அல்ஃபசனா, அதாவது இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், நாடுகிறான். அப்படி நாடும்போது கதபல்லாஹு மகாதீர் அல் ஹலாயிக கபுல ஐயகுலுக்க சமாவாத்தி வல் அருள், இந்த வானங்களையும் பூமியையும் படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்கிறான். என்ன ஏற்பாடு என்றால், ஒரு புத்தகத்தை படைக்கிறான், ஒரு பேனா ஒன்றை படைக்கிறான். அந்த புத்தகத்தை படைத்துவிட்டு அந்த பேனாவுக்கு அல்லாஹு கட்டளை இடுகிறான், இந்த புத்தகத்தில் நீ நான் அல்லாஹ் ஒன்றை நாடி இதையெல்லாம் எழுது என்று குறிப்பிடுகிறான். அதையெல்லாம் எழுது என்றால் இனிமேல் நடக்க போகிற எல்லாத்தையும் எழுதிடு என்று அல்லாஹுடைய கட்டளை. அந்த பேனா என்ன செய்து, எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருச்சு. முடித்ததுக்கப்புறம் அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா, லவ்ஹுல் மஹ்ஃபூல், பாதுகாக்கப்பட்ட ஏடு. அது அல்லாஹினுடைய அரிஷுக்கு அருகாமையில் இருக்கும். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், யாரும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு நெருக்கமான சில வானவர்கள் இருப்பாங்கல்ல,
அவங்கள தவிர வேற யாரும் அதை நெருங்கி தொட முடியாது. அல்லாஹ் நாடுன சில மலக்குமார்கள் மட்டும்தான் அதை தொட முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். இப்போ என்னன்னா, இந்த புத்தகம் இருக்குல்ல லவ்ஹுல் மஹ்ஃபூல், எல்லாத்தையும் எல்லாம் எழுதிட்டான்ல, இந்த புத்தகத்துக்கு பேர் தான் விதி. இதில் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். ஏன் அல்லாஹ் புத்தகத்தில் எழுதுனா என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும், முக்காலத்தையும் அறிந்தவன், இறைவன் என்று சொன்னாலேயே நடக்க போகிறதையும் தெரிந்தவன், நடந்து முடிந்ததையும் தெரிந்தவன், நடந்து கொண்டிருப்பதையும் தெரிந்தவன், அனைத்தையும் அறிந்த ஒருவன் ஒரு புத்தகத்தில் அதை எழுதி வச்சிருக்கிறான். அதை எழுதுறது அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நம்புகிறோம்ல, அதை எழுதி வச்சிருக்கான்னு நம்மன்னா முடிஞ்சிச்சு, அதான் விதி. ஏற்கனவே நம்ம நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும், நடக்க போகிறது தெரியும் அப்படின்னு நம்புகிறோம். நடக்க போகிறது எது தெரியுமோ அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறான் என்று சேர்த்து நம்பினால் அந்த அதுக்கு பேர் தான் என்னது, விதி. அப்போ நமக்கு என்ன நடந்தாலும் அந்த எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதன்படி தான் நடக்கும். இதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நடந்தாலும் இந்த வானபூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான், ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டது, அது அப்படித்தான் நடக்கும். அல்லாஹ் நாடிய ஒன்று மாற்றமாக நடக்குமா, நடக்காது இல்லையா. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை நம்பிக்கை கொள்கின்ற காரணத்தினால் நமக்கு பல்வேறு நன்மைகள் இருப்பதாகவும் இஸ்லாம் சொல்லுது. அதாவது நமக்கு நோய் நொடி ஏற்படுகிறது. இந்த நோய் நொடி ஏற்படும் போது நம்ம கவலை கொள்கிறோம், தாங்க முடியலை, ஒரே ஒரு அதாவது கிறுக்குத்தனமாக எந்த அளவுக்கும் அந்த நோய் தீர்வதற்காக நாம் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நோய் தீரணுமா, ஒரு சமாதி கிட்ட கேட்கறதுனா கூட கேட்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அல்லது எல்லா டாக்டர்ட்டையும் பார்த்துட்டு தீரலைன்னு சொன்னால் தற்கொலை பண்ணிக்கிறது கூட தயாராக இருப்பான். அவ்வளவு அந்த நோயினுடைய கொடுமை அவனை கஷ்டப்படுத்தும். அப்படி கஷ்டப்படுத்தக்கூடிய ஒருவனுக்கு இந்த விதி தீர்வாக இருக்கும். அல்லாஹ் இதை நமக்கு ஏற்கனவே எழுதி தீர்மானிச்சிட்டான். நமக்கு மரணம் என்ற ஒன்று ஏற்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும். இந்த நோயினால்தான் மரணிப்போம் என்றால் கண்டிப்பாக மரணிப்போம். இந்த துன்பம், இந்த வறுமை, இந்த கஷ்டம் எதுவுமே நம்மை வந்து அல்லாஹ் எதை ஏற்படுத்தி இருக்கிறானோ அதை விட்டு மாற்றாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோமேயானால் இந்த பிரச்சனை எதுவுமே என்ன செய்யாது, நம்மை கவலை வந்து ஆட்கொள்ளாது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இதை இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு விளக்குறாங்க. ஒரு மனிதன் கருவறையில் குழந்தையாக உருவாகிறான் இல்லையா, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபி பத்னி உம்மிஹி அர்பஈன், அதாவது அர்பஈன யௌமா, உங்களில் ஒவ்வொருவரும் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீங்க, தாயினுடைய கருவறையில் கருவாக இருந்து பிறகுதான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அந்த உருவாக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, உங்களில் ஒவ்வொருவரும் உங்கள் தாயினுடைய கருவறையில் 40 நாட்கள் சேமிக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் கிடையாது, அது ஒரு பொருள் தான், ஒரு பொருளாக நீங்கள் சேமிக்கப்படுகிறீர்கள். அந்த 40 நாட்கள் கழித்து சும்மைய கூணு அலக்கத்தன், பிறகு ஒரு சதத்துண்டாக நீங்கள் மாறுகிறீர்கள். இப்போ தான் கண்ணு மூக்கு காது எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வெறும் சதை துண்டு தான். அதற்கு பிறகு சும்மைய கூணு முழுகா, பிறகு இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு சதை கட்டியாக நீங்கள் மாறுகிறீர்கள், கொஞ்சம் பெரிய ஒரு உருப்படியாக ஆகிறீங்க. 120 நாள் நூற்றி 120 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து சும்மா யுருசிலுல்லாஹு இலைஹில் மலக், உங்களுக்கு ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். தாயினுடைய கருவறையில் நீங்கள் சதை துண்டாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்கு என்ன செய்கிறார் என்றால், ஃபயன்ஃபுஹு ஃபீஹி ரூஹ், ஒரு உயிரை உங்களுக்கு ஊதுகிறார், அதான் நீங்கள். நீங்கள் யார் என்று சொன்னால், எங்கேயோ இருக்கிறீங்க, ஒரு சதை துண்டாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த சதை துண்டு ஒரு இரத்தக்கட்டியாக மாறி அந்த இரத்தக்கட்டி ஒரு பெரிய அளவுக்கு வந்ததற்கு பிறகு உங்களுடைய ரூஹு உங்கள் உடம்பிலே ஊதப்படுகிறது. அது வரைக்கும் நீங்கள் வேற, அது வேற. அப்படித்தான் அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான். நீங்கள் ரூஹாக, ரூஹும் உங்கள் உடலும் சேர்ந்ததற்கு பின்னாடி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குக்கு கட்டளையிடுகிறான், 4 மேட்டரை எழுதிருங்க, 4 விஷயத்தை நீங்கள் எழுதிவிடுங்கள். எதுக்கு, இந்த ரூஹுக்கு எழுதிருங்க.
என்ன நான்கு விஷயம் என்றால், இவனுடைய ரிசுக்கு எப்படி இருக்கும், இவன் வாழ்நாளில் எவ்வளவு சம்பாதிப்பான், என்னென்ன பண்ணுவான், எப்படி எப்படியெல்லாம் உழைப்பான் அப்படிங்கிற விஷயத்த இவன் வாழ்க்கையில் எழுதிடுங்க. அதற்கப்புறம் ஓ அமலுகு, அதற்கு பின்னாடி இவன் எப்படி அமல் செய்வான், நல்ல அமல் தீய அமல் இருக்குல்ல, இந்த அமல்களையும் எழுதிடுங்க. அதுக்கு பின்னாடி ஓ அஜலுகு, இவனுடைய வாழ்நாள் எத்தனை வருஷம் வாழ்வான் அதையும் எழுதி முடி. 120வது நாள் நடக்குது. 120வது நாளில் நம்ம ரிசுக்கு என்ன, நம்ம அமல் என்ன, நம்முடைய வாழ்நாள் என்ன, அம் ஷக்கியும் அவம் சாயுது, இவன் நல்லவனா கெட்டவனா, மௌத்தா போகும்போது நல்ல நிலையில் மௌத்தா போவானா அல்லது கெட்ட நிலையில் மௌத்தா போவானா, அதையும் எழுதிடுங்க. 4 நாளையும் எழுதி முடிச்சிருங்க என்று சொல்லி அந்த வானவருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான். அப்போவே எழுதி முடிக்கப்பட்டுரும். நம்ம 120வது நாள் ஒரு கருவறையில் சாதாரண சதைப்பிண்டமாக இருக்கும்போதே நமக்கு என்னவெல்லாம் நடக்க போகும், நம்ம மரணிக்கிற வரைக்கும் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், நம்ம எவ்வளவு நாள் வாழ்வோம் என்ற அனைத்துமே அல்லாஹுவின் புறத்தில் இருந்து எழுதப்பட்டு விட்டது. எழுதப்பட்டு விட்ட ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படலாமா, எழுதப்பட்டு விட்ட ஒரு விஷயத்துக்காக கவலை கொள்ளலாமா, அந்த ஒரு புரிதலை நாம் கண்டிப்பாக கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். அப்போ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நமக்கு நடக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது சம்மந்தமாக கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அல்ல ஏற்கனவே எல்லாத்தையும் எழுதிட்டான்ல, நான் எதுக்கு தொழுகணும், எதுக்கு நோன்பு வைக்கணும், எதுக்கு ஜகாத்து கொடுக்கணும், எதுக்கு ஹஜ் செய்யணும், எதுக்கு அமல் செய்யணும், நான் ஏன் நல்லவனாக இருக்கணும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுல்ல. சஹாபாக்களுக்கு வந்திருக்கு. வந்த உடனேயே சஹாபாக்கள் ரசூல் சாஹி சல்லா வசம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏ ரசூலுல்லா, அல்லாஹுவின் தூதரே, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானான்னு அல்லாஹுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அல்லாஹுக்கு தெரியும். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் அல்லாஹ்வுக்கு யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவான்னு முன்னரே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ திருப்பி சஹாபாக்கள் கேட்குறாங்க, பின்ன எதுக்கு அமல் செய்யணும், அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும், முன்னரே தெரியும் என்று சொன்னால் எதுக்கு நம்ம நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல, அல்லாஹ்வுக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை வைத்து தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் நரகவாசின்னு நினச்சி எந்த அமலும் செய்யாமல் இருந்தால் நரகத்துக்கு தான் போவீங்க, நீங்கள் சொர்க்கவாசின்னு நினச்சி எல்லா அமலும் செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க. அல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாதா இல்லையா, நீங்கள் எதன் பக்கம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதன் பக்கம் போகிறீர்களோ அதன் பக்கம் போய்கிட்டே இருங்க, நீங்கள் தான் முடிவெடுத்து பண்ணணும். நடக்க போகிற விஷயத்த அல்லாஹ் தான் தீர்மானிச்சிட்டானே அப்படின்னு நீங்கள் எந்த யோசனையும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் முடிவில் என்ன செய்யுங்க, போய்கொண்டே இருங்கள் என்ற ஒரு அம்சத்தையும் இதை வந்து விதியை தப்பாக புரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிளாரிட்டியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை நம்புறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். இதை நம்புகிறோம், அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிட்டான், இனிமேல் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்பிட்டோம். இது ஒரு சாதாரண நம்பிக்கை மாதிரி தானே தெரியுது, இதில் என்ன வலிமை இருக்குது, இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு வலிமையை நமக்கு தரும் என்றால், நம்ம அதில் வாழ்க்கையில் எவ்வளவோ சிரமங்களை நம்ம சந்திக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மரணத்தை பார்க்குறோம், ஒரு மரண ஒரு நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிடுறாங்க, சரியாக மருத்துவம் கொடுக்க முடியாமல் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட உடனே பேச்சு என்ன ஏற்படும், ஒருவேளை இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா அவரை காப்பாற்றிருக்கலாம், ஒருவேளை இந்த மருந்தை கொடுத்துருந்தா அவர் உயிர் பிழைச்சிருப்பார், ஒருவேளை இந்த டாக்டர்கிட்ட போயிருந்தா அவர் நல்லா இருந்திருப்பார், இப்படி பேசுவோமா இல்லையா. இப்படி பேசுவதை விட்டும் நம்மை இந்த விதி என்ற நம்பிக்கை காப்பாற்றும். இப்படி பேசக்கூடாது, ஏனென்றால் விதியினுடைய ஏற்பாடு என்ன, எந்த நேரத்தில் அல்லாஹ் மரணத்தை விதிச்சிட்டானோ நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த ஆஸ்பத்திரியில் போனாலும் எந்த மருந்தை கொடுத்தாலும் மவுத்து வரத்தான் செய்யும். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா இப்படி நடந்திருந்தால் அப்படி ஆகியிருக்குமே, இது மவுத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு நோய் நிவாரண பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலையும் நம்ம இதை யோசிப்போம், இப்படி பண்ணியிருந்தால் அப்படி ஆகிருக்குமே, அப்படி பண்ணியிருந்தால் இப்படி ஆகிருக்குமே, இந்த இந்த டென்ஷனே நமக்கு இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ் விதிச்சிட்ட ஒரு விஷயத்தை நம்ம இப்படி பண்ணியிருந்தால் அப்படி ஆயிருக்குமே, அல்லாஹ் நடக்கிற விதிச்சிட்டா இப்படி தான் நடக்கும்னு
அதை நம்ம தெளிவாக பூரணமாக நம்பிக்கை கொண்டு விட்டால் நம்ம அதிலிருந்து விடுபட்டுருவோம். தேவையில்லாத கவலை நம்மை ஆட்கொள்ளாது. பொருளாதாரம், வறுமை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மை இந்த நம்பிக்கை காப்பாற்றும் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த தோல்வி அடைகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில் தோல்வியை ஏற்றுக்காத ஒரு மனநிலை இருக்கும், யாருமே ஏற்றுக்க மாட்டோம். வெற்றியை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குவோம், தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் முன் வருவதே கிடையாது. ஆனால் விதியை சரியாக நம்புனா தோல்வியையும் நம்ம ஏற்றுக்கிற மனநிலை வரும். கோவப்படுதல் என்ற ஒரு அம்சம் வந்து தோல்வியினால் தானே வரும், அதெல்லாம் நம்மகிட்டேருந்து போகும். இதை எப்படி குறையும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, பாலைவனத்தில் வந்து ஒட்டக போட்டியெல்லாம் வைப்பாங்க. அடிக்கடி வந்து பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒட்டகத்து வரிசையில் நிப்பாட்டி ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருவாங்க. அந்த எல்லையில் வந்து எல்லா ஒட்டகமும் போகணும். யாருடைய ஒட்டகம் முதல்ல சென்றடையுதோ அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அது ஒரு சந்தோஷம். அப்போ அந்த மாதிரி நடக்கும், போட்டி நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒட்டக போட்டி, குதிரை போட்டி நிறைய நடக்கும். இப்படி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற பெரும்பாலான, ஏன் எல்லா போட்டிகள்லையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் தான் ஜெயிக்கும், அவங்களுடைய ஒட்டகம் தான் வெற்றி பெறும். ஏன்னா அவ்வளோ வேகமாக ஓடும், கஸ்வா என்ற ஒட்டகம் பயங்கர வேகமாக ஓடும், அதனால அதுதான் ஜெயிக்கும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டக போட்டியில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கலந்துக்கிறாங்க, ஒரு புது ஆள் ஒருத்தர் கலந்துக்கிறார். அவர் கிராமத்துலேருந்து வந்தவர், காட்டரபி. அவரும் அந்த ஒட்டக போட்டியில் கலந்துக்கிறார், யார் வேணால் கலந்துக்கலாம். அப்போ ஸ்டார்ட் ஆகுது, வேகம் போயிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட எல்லையை அடையும் போது அந்த கிராமவாசியோட ஒட்டகம் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, ரசூல்லாவுடைய ஒட்டகம் பின்னாடி போயிடுச்சு. இப்போ ரசூல்லாவுடைய ஒட்டகம் தோத்துருச்சு, கிட்டத்தட்ட ரசூல்லா தோத்துட்டாங்கன்னு அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டகம் நம்ம வந்து நம்மக்கிட்ட ஜெயிக்கிறதை விட ஒரு கிராமவாசி கிட்ட வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூல்லா விட கிராமவாசி முன் வந்துட்டாரே அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு கவலை, ஒரு கிராமவாசி கிட்ட ரசூல்லாவுடைய ஒட்டகம் தோத்துருச்சேன்னு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கவலையில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க, நம்மளே இவ்வளோ வருத்தப்படுறோம், ரசூலுல்லாஹ் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்க்கு போயிட்டு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவா கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹி அஸ்வஜல், அல்லாஹ்விடத்தில் ஒரு விதி இருக்கிறது. என்ன விதி என்றால், அல்லா எர்ஃபா ஷைஉன், அல்லா எர்ஃபா ஷைஅன் மினத் துன்யா இல்லா வலாஹூ, இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் உயரத்தில் வைத்திருந்தாலும் ஒரு முறையாவது கீழே தாழ்த்தாமல் விடமாட்டான், இது விதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தோல்வியை கொடுத்துருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் அதாவது ஒருத்தவன் வந்து ரொம்ப ஹை லெவலில் ஆட்டம் போட்டுட்ருக்கிறான்னா அவன் வந்து தோக்குறது கெட்டது அப்படின்னு அவனுக்கு வந்து தோல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விதி என்னென்னா, நல்லவனுக்கு அது வரும். நம்ம நல்லவங்களாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு தோல்வி வர்றதை விரும்பவே மாட்டோம். ரசூலுல்லாஹ் அதை நேசிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, தோல்வி வரும். நம்மை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி யாராக இருந்தாலும் இறக்குவான். அதனால தான் காலத்தை சக்கரம் என்றும் இறைவன் குறிப்பிடுகிறான். காலம் என்பது ஒரு சக்கரம் மாதிரி, அது கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு வரும், மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வரும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் உயர்ந்திருந்தாலும் தாழ்த்துவான். அந்த தாழ்த்துவது என்பது அல்லாஹ் இருக்கிறான் காட்டுறதுக்காக, அதை ஏற்றுக்கணும், இது விதியை நம்பினால் மட்டும்தான் இந்த புரிதல் நமக்கு இருக்கும். இல்லாட்டினா என்ன செய்வாங்க, ஒரு தோல்வியை கண்ட உடனே தோண்டு போயிடுவாங்க. ஒரு தோல்வி என்பது மனுஷனுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில கொண்டு வந்து விடுதில்ல, அது நமக்கிட்ட இருக்கக்கூடாது என்பதற்கும் இந்த விதி என்ற நம்பிக்கை வருகிறது. தற்கொலை எண்ணங்கள்லேருந்து நம்மளை இந்த விதி காப்பாற்றும். தற்கொலை எண்ணங்கள் ஏன் வருது, கடுமையான வறுமை, கடுமையான நோய் பிரச்சனை, அல்லது வேற வேற சிரமங்கள் எல்லாம் ஏற்படும் போது உயிரோடு வாழ்றதுக்கு பதிலாக செத்து போயிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இப்படி தோணும் போது நம்ம விதியை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு விதியை ஏற்படுத்தி இருக்கிறானே, இந்த விதியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை சம்பந்தமாக சொல்லும்போது, ஒரு மனிதன் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறானோ
அந்த மாதிரி தான் அவன் மறுமையில் என்ன செய்வான், தண்டனை அனுபவிக்கப்படுவான். மலையிலேருந்து விழுந்து ஒருத்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அவனுக்கு மறுமையிலேயும் தண்டனை மலையிலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கணும். தூக்கு போட்டு ஒருவன் தற்கொலை செய்து கொண்டால் அவன் திருப்பி திருப்பி தூக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். விஷம் குடிச்சு ஒருத்தவன் தற்கொலை பண்ணிட்டா அந்த விஷத்தை திருப்பி திருப்பி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். தீக்குளிச்சு ஒருத்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா மறுமையில தீக்குளிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இது நம்ம கண்ணு முன்னாடி வரும். அல்லாஹ் நமக்கு இதை விதித்து விடுவானேயானால் நம்மளால் அதை தாங்க முடியாது. இந்த நம்பிக்கை என்ன செய்யும், எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கட்டும், எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இருக்கட்டும், அதை நம்ம தாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை விதியை நம்பினால் மட்டும்தான் ஏற்படும். அதை நம்பலாட்டினா என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அது நம்மளுடைய நம்ம தப்பு தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். ஆக இன்னும் சொல்ல போனால் மூட நம்பிக்கைகளில் இருந்தெல்லாம் இந்த விதி நம்மளை காப்பாற்றும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உள்ளங்கை அரிக்கும், உடனே காசு வர போதும்பாங்க. வீட்டில் காக்கா கத்தும், விருந்தாளி வரப்போகிறாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், அவர் வருவார், ஆயுசு நூறுன்றுவாங்க. இப்படி ஏராளமான பேச்சுவாக்கில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் இந்த விதியை சரியா நம்பினா இருக்காது. ஏனென்றால் இந்த விருந்தாளி வர்றது, நம்ம இடத்துல பணம் வருவது, நமக்கு நோய் வர்றது வராமல் இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நான்னா தான் நடக்கும். குல் லையுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, எங்களுக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் எழுதிவிட்டானே, அதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று மூமின்கள் நம்புவார்களே, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த எல்லா விதமான மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளில வந்துடுவோம். அப்போ நமக்கு வரக்கூடிய வறுமை, சிரமம், கஷ்டம், எல்லா விதமான அம்சங்களில் இருந்தும் இந்த விதி என்ற நம்பிக்கையை தெளிவாக புரிந்து உணர்ந்து நம்பினோமேயானால் அது நம்மை காப்பாற்றும், அது நம்மை சீர்படுத்தும், இன்னும் வலிமையாக நாம் வாழ்வதற்கு உதவி செய்யும், தைரியமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள முடியும், நம்ம எந்த நிலையிலும் மூட நம்பிக்கையில் விலக மாட்டோம், எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம முற்கொண்டு போய்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல், வாழ்க்கையின் மீது ஒரு பற்று, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் நமக்கு இந்த நம்பிக்கையின் மூலமாக கிடைக்கிறது. ஆக இதை புரிந்து கொண்டவர்களாக வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து கிடந்த ஒரு சம்பவத்தை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கொடுமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமாக அந்த பெண் வந்து துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க, கண் வந்து குத்தி கிழிக்கப்பட்டிருக்குது, மூக்கை உடைச்சிருக்கிறாங்க, தொண்டைக்குழியை வந்து நெரிச்சு கிழிச்சிருக்கிறாங்க, வாயையும் கிழிச்சிருக்கிறாங்க, உடம்புல மார்பு போன்ற எல்லா பகுதியிலையும் ஏறி மிதிச்சிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண்ணோட பிரைவேட் பார்ட்டையும் கிழிச்சிருக்கிறாங்க, மிருகத்தனமாக நடந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு சைக்கோ ஒர்க்கெல்லாம் நாம் பார்க்கவே முடியாது என்ற அளவுக்கு அந்த ஃபாரன்சிக்கில் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்குது. இது எப்போ நடக்குதுன்னா ஆகஸ்ட் 8, 9ஆம் தேதி காலையில் தான் தெரியுது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அது வரைக்கும் இது வெளியில் வரலை, அதுக்கப்புறம்தான் போராட்டங்களின் மூலமாக வெளியில் வருகிறது. வந்ததுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா, வழக்கம் போல் தேடி சிசிடிவி கேமராவை பார்த்தோம், புலனாய்வு படை செய்தோம், சிபி விசாரணை செஞ்சோம், அது இதுன்னு பண்ணி ஒரு ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, கைது பண்ணி கூட்டு வர்றாங்க. நம்ம நாட்டில் இது எல்லா கேஸ்லேயும் நடக்குது, கைது பண்ணுவோம், எல்லாமே இந்த ஒரு ஏதாவது நடக்கும் பெரிய பிரச்சனையாகும், கைது பண்ணுவாங்க, கூட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண, 15 வருஷத்துக்கு கேஸ் எழுப்பாங்களே தவிர வேறு என்ன, அவனுக்கு என்ன பண்ண, அவனுடைய பெற்றோர்கிட்ட போயிட்டு
உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் அதாவது ஏதாவது தர்றோம் நாங்கள் இழப்பீடு தொகை தர்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இழப்பீடு கேட்பாங்க? ஆக்சிடெண்ட்டுக்கு தான் இழப்பீடு கேட்கணும். தெரியாமல் ஒருத்தவங்கள கொண்டுட்டா அது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு இழப்பீடு தர்றோம், தண்டிச்சிடாதீங்கன்னு கேட்கலாம். வேண்டுமென்றே ஒருத்தவன் இவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறான், குற்றவாளியை வந்து இன்னும் கொஞ்சம் பேரை பிடிக்கலை, சில பேரை தான் பிடிச்சிருக்கிறாங்க, இப்படிப்பட்டவனுக்கு இழப்பீடு தருகிறோம் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான கருத்தில் இவங்க இருக்கிறாங்க அப்படி மனநிலையில் இருக்கிறாங்கங்கிறத நமக்கு விளங்குது. இந்த குற்றவாளிகளை கூட என்ன செய்வாங்க, நம்ம நாட்டில் நிர்பயான்னு ஒரு கேஸ் நடந்துச்சு, அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை அதுக்கப்புறம் நடந்த 15 நிமிஷத்துக்கு இதே மாதிரி ஒரு வன்புணர்வு நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கும். எல்லா கேஸ் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழக்குலையும் பிடிச்சவனுக்கு தண்டனை கிடைக்கிறதே இல்லை. நிர்பயாவில் பிடிச்சவனை கூட 17 வயசுன்னு எவ்வளோ மோசமாக குத்தி கொண்டாங்கன்னு நமக்கு தெரியும். 17 வயசுன்னு சொல்லி அந்த தப்பு செஞ்சவனை 17 வயசு தான் ஆகுது மைனர் பையன்னு சொல்லி அவனுக்கு 3 வருஷத்தில் வெளியில் வர வச்சு அவனுக்கு தையல் மிஷின் கொடுத்து அவனை வந்து வாழ வைக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த குற்றங்கள்லாம் குறையும்? இந்த குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் உடனடியாக தண்டனை கொடுக்கப்படணும். அந்த பெற்றோர் என்ன சொல்கிறாங்களோ அந்த தண்டனை கொடுக்கப்படணும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற மாதிரியாவது தண்டனை கொடுக்கப்படணும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனை, அரபு நாட்டு தண்டனை, காட்டு மிராண்டி சட்டங்கிறானுங்க. இப்போ அந்த பெற்றோர்கிட்ட போய்ட்டு கேளுங்க, இது காட்டு மிராண்டி சட்டமா, இதுதான் உன்னதமான சட்டமானு அவங்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்டவங்க அவங்க தானே. அந்த பெற்றோர் இடத்துல கேட்டால் அவனை கல்லால் எரிஞ்சு கொல்லணும், அவனை வந்து துடிக்க துடிக்க சாகடிக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் இந்த கேஸில் நடக்கணும். ஆனால் நடக்காது. நம்ம நாட்டில் வந்து மனித உரிமைங்கிற பேரில் மிருக உரிமைகள் தான் இருக்கிறது. மிருகத்துக்கு சரியான உரிமைகள் பேணப்படுகிறது, மனித உரிமைகள் இந்த பெண்ணுக்கு மனித உரிமை இல்லை. ஆனால் பெண்ணை வந்து இப்படி செஞ்சவனுக்கு மனித உரிமை இருக்குது, அவனை அறிஞ்சு கொள்ளக்கூடாதுருவாங்க. பெண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்கானே அவனை அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த லெவலில் தான் உரிமைகள் நம்ம நாட்டில் பாதுகாக்கப்படுகிறது என்ற ஒரு அம்சத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.